உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 11/5/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 28 நாள் சனிக்கிழமை. வளர்விரை இன்றைய திதி சதுர்த்தி திதி. 2:04 மணி வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம். 10:15 மணி வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு திருவாதிரை. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் கிழக்கு, அதற்கான பரிகாரம் தயிர். இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் சதுர்த்தி விரதம், தேரெழுந்தூர், திருஞான சம்பந்தர் புறப்பாடு. இன்றைய பொது பலன்கள் கிணறு குளம் போர்வேல் அமைக்க, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க, புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் விநாயக பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும், பேச்சில் முதிர்ச்சி தெரியும், சொத்து பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வீடு மனை சொத்து வாங்குவது இருப்பது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கிலிருந்து மனக்கசவுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதால் சிக்கலான சவாலான காரியங்களும் கையில் எடுத்து கொண்டிருக்காதீங்க. எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. சகோதரர்களுடன் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. திடீர் செலவுகள் மற்றும் பயணங்களால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் உருவாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. பணப்புழக்கம் கணிசமாக உயரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால நீங்கள் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். வாகன பயணங்களில் கவனம் தேவை.
யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளிடம் கருத்து மோதல்கள் வந்து நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றையனால சகோதர வகையில் ஒற்றுமை பெறும். கேட்ட இடத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. மனைவி உறவுகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய புதிய சிந்தனைகள்லாம் மனதில் தோன்றும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. அதே நேரத்தில் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு முழுமதாக கிடைக்கக்கூடிய நிலைக்கு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சக ஊழின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் முக்கிய பிரமுகர்களுடைய நட்பு கிடைக்கும். நீண்ட நாளாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இனி யாரும் சந்திராசிரமத்தை கண்டு பயப்பட வேண்டாம். என்னுடைய புதிய கண்டுபிடிப்பான சந்திராசிரம பரிகாரத்தை நான் ஏற்கனவே ஆதன் மீடியாவில் பதிவு செய்திருக்கிறேன். வீடியோவாக பதிவு செய்திருக்கிறேன். அந்த வீடியோவை பாருங்கள். அதில் சந்திராசிரமத்திற்கான பரிகாரம் விளக்கப்பட்டிருக்கும். அந்த சந்திராசிரமத்துக்கான பரிகாரத்தை சந்திராசிரமம் அன்று மற்றும் ஜென்மச்சந்திரன் மற்றும் விரயச்சந்திரனாக உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய நாளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சந்திரனும் கடகராசிக்காரர்களுக்கு விரயச்சந்திரனும் வருவதால் இந்த மூன்று ராசிக்காரர்களும் எனது அந்த சந்திராஷ்டம பரிகாரத்தை பயன்படுத்துவதால் அன்றைய நாளில் நடக்கக்கூடிய எதிர்மறை நிகழ்வுகள் முழுவதுமாக குறைந்து நேர்மறை பலன்கள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி. வணக்கம்.